ஹலோ விபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போ வருகிற மார்ச் மாதம் முதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேருக்குமே கொரோனா தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு உலகம் முழுவதும் பரவுன இந்த கொரோனாவால் பல நாடுகள் இந்த கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க பல மாதங்கள் கடந்து நிறைய முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சது ஆனால் சில நாடுகள் மட்டுமே இதில் வெற்றி கண்டது இப்போது சில மருந்துகள் நடைமுறைக்கே வந்திருக்கு இப்போ கொரோனா தடுப்பூசியை சில நாடுகள் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் ஆரம்பத்தில் மக்கள் எல்லாப் பேரும் இந்த கொரோனா தடுப்பூசியை போட்டிருக்காங்க முன்களப் பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கும் இந்த மாதிரியான முன்களப் பணியாளர்களுக்கு மட்டும்தான் கொரோனா தடுப்பு தடுப்பூசி போடப்பட்டது மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி விரைவிலேயே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பல நாடுகள்ல இருந்து கொரோனா தடுப்பூசியை வாங்கி சேமிச்சு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே இரண்டு கொரோனா தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு அந்த மருந்துகளையும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துட்டு இந்த நிலைமையில மார்ச் மாதம் முதல் இந்த கொரோனா தடுப்பூசியானது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த கொரோனா தடுப்பூசி போடுறதுக்காக பல ஆயிரக்கணக்கான செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது இப்போ பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தம் இரண்டு மருந்துகள் போடுவாங்க ஒரு மருந்தானது செலுத்தப்பட்ட சில நாட்களுக்கு அப்புறமா மற்றொரு மருந்தானது செலுத்தப்படும் இது செலுத்தினா மட்டும்தான் கொரோனா தடுப்பு மருந்து சரியான முறையில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லைனா அறிகுறி இருக்கவங்களோ இல்லைனா பாதிக்கப்படாதவங்க யார் வேணாலும் இந்த கொரோனா தடுப்பு மருந்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கட்டாயம் கிடையாது விருப்பத்தின் பேரில் இந்த கொரோனா மருந்தை தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட எல்லா பேருமே கண்டிப்பாக அந்த மருந்து போட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருகிற மாற்று மாதம் முதல் ஐம்பது வயதுக்கு மே மேற்பட்ட நபர்களுக்கு முதல்ல இந்த கொரோனா தடுப்பு மருந்தானது போடப்படும் சொல்லியிருக்காங்க முதல்ல கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அடுத்தபடியாக வயதான நபர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் இவங்களுக்கு மருந்துகள் செலுத்தப்படும் அடுத்தபடியாக தான் அறிகுறி இருக்கவங்களுக்கும் கொரோனா மருந்து செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க கொரோனா தடுப்பு மருந்தானது மாற்று மாதம் முதல் இந்தியாவுக்கு அமலுக்கு வருது இப்போ முன்கள பணியாளர்கள் பல நபர்களுக்கு இந்த கொரோனா தடுப்பு மருந்தானது போடப்பட்டுச்சு இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரையுமே முன்கள பணியாளர்களுக்கு இப்போ கொரோனா மருந்து செலுத்த செலுத்தும் பணியானது முடிஞ்சிருச்சு இனிமேல் மக்களுக்கு செலுத்த வேண்டியதுதான் பாக்கி இருக்கு அந்த தடுப்பு மருந்தானது இப்போ பல மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் சேமிப்பு வைக்கப்பட்டிருக்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் மற்றும் கொரோனாவுக்காக அமைக்கப்பட்ட மையங்கள்ல இந்த தடுப்பூசியானது செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் மாதம் முழுவதுமே இனி மக்கள் பயப்பட தேவையில்லை தடுப்பு மருந்தானது அமலுக்கு வந்ததுனால மக்கள் இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் சில கொரோனா தடுப்பு மருந்தானது இப்போ சோதனையிலையும் வெற்றி கண்ட நிலையிலும் இருக்கு அந்த தடுப்பு தடுப்பு மருந்துகளும் சீக்கிரமே பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா மக்களுக்கு இனி கொரோனா தடுப்பு மருந்தானு கிடைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சில மாநிலங்களில் இந்த தடுப்பு மருந்தானது இலவசமாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்